தமிழகத்தில் இனியும் மற்றவர்களை சார்ந்தே அரசியல் செய்ய வேண்டுமா என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசியுள்ளது அரசியல் வட்டாரங்களில் புயலை கிளப்பியுள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். காங்கிரசின் பலத்த கூட்டணியில் ஒன்றாக பார்க்கப்படும் கட்சி திமுக. இந்த மக்களவை தேர்தலிலும் தமிழ்நாட்டில் INDAA கூட்டணியில் உள்ள திமுக 40-க்கு 40 இடங்களிலும் வெற்றி பெற்று மாபெரும் வெற்றியை பறைசாற்றியது. இந்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளிலும் காங்கிரஸ் மற்றும் திமுகவுக்கு இடையேயான உறவு பலமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறிய கருத்து ஒன்று சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மக்களவை தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு காங்கிரஸ் மாநில தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பேசிய செல்வ பெருந்தகை தமிழகத்தில் இனியும் மற்றவர்களை சார்ந்தே அரசியல் செய்ய வேண்டுமா என கட்சி நிர்வாகிகளிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த கேள்வி புயலை கிளப்பியுள்ளது. அப்போது பேசிய அவர் சார்பு அரசியல் குறித்து கருத்து கூறுமாறு கட்சியினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் தோழமை என்பது வேறு, இன்னும் எத்தனை நாள் தான் சார்ந்து இருப்பது, தமிழகத்தில் சுயமாக இருக்க போகிறோமா, இனியும் மற்றவர்களை சார்ந்தே அரசியல் செய்ய போகிறோமா என அவர் பேசியுள்ளார். இங்கு மற்றவர்கள் என அவர் குறிப்பிட்டது திமுகவைத்தான் என பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். திமுக கூட்டணி பற்றிதான் செல்வ பெருந்தகை இவ்வாறு காட்டமாக பேசியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஒருவேளை 2026 தேர்தல் குறித்துதான் செல்வ பெருந்தகை இவ்வாறு பேசியிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.